கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 10:32 ஒன்று கொரிந்தியர் 10:32 1 Corinthians 10:32 நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ ரொம்ப அழகாக தீர்க்கமாக கடைசியாக சொல்லி முடிக்கிறார். என்ன, நான் எனக்குரியதை தேடலை, ஆனால் நான் என்னத்தை தேடுறேன், அநேகருக்குரிய பிரயோஜனம் தேடுறேன். அநேகருடைய பிரயோஜனம் என்ன, அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு. அப்போ ஒரு பிரயோஜனமான காரியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக நான் என்ன பண்ணுறேன், எந்த விதத்துலேயும் எல்லோருக்கும் பிரியமாக நடக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவர்கள் பிரியமாக, அவங்க என்னை பார்த்தா ஒரு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவன், கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ரோமர் 14:13 பாருங்கள், இப்படி இருக்க, நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள். அப்போ என்ன, நாம் மற்றவர்களுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகள் யாருக்கும் நான் தடையாக இருக்கக்கூடாது. இதை எழுதுகிற பவுல் தன்னை குறித்து சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் பாருங்கள். அதாவது எபேசு சபையில் ஏறக்குறைய 3 வருடங்கள் அங்கேருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு எபேசு சபை மக்களுக்கு அங்கே உள்ள தலைவர்களை கூப்பிட்டு மெலித்தா தீவில் உட்காந்து பேசுகிறார். அந்த மெலித்தா தீவில் உட்காந்து பேசும்போது அங்கே உள்ள தலைவர்கள் சொல்ல பாருங்க, அப்போஸ்தலனுடைய 20:20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. என்ன, உங்களுக்கு பிரயோஜனமான காரியம் எதையுமே நான் நிறுத்தி வைக்கலை. இப்போ அப்போஸ்தலன் பவுலோட வாழ்க்கை எடுங்க. அவர் வந்து ஒரு கூடார தொழில் பண்ணுறவர். இப்போ அவர் கூடார தொழில் பண்ணி அதில் ஏதாவது காசை சம்பாரித்து அதை வச்சு தான் வாழலான்னு நினச்சிருக்கலாம். நான் போகிற இடத்துல மீதி நேரத்தில் எனக்கு வேலை பார்த்து முடிஞ்சது போக நான் ஏதாவது செய்யலான்னு அப்படி நினைக்கலையே. என்ன நினச்சாரு, நான் எனக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, நான் எனக்கு கொடுக்கப்பட்டதில் பிரயோஜனமானதில் எதையும் நான் விற்க மாட்டேன், நான் அதை எல்லாத்துக்கும் கொடுப்பேன். ஏன், காரணம் என்ன, அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ இவங்களுக்கு பிரியமாக நான் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, தேவ ஆலோசனையாக இருக்கட்டும், எச்சரிப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக இருக்கட்டும், தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். காரணம் என்ன, அவர்களுக்கு பிரயோஜனமானது அது. காரணம் என்ன, அவர்கள் ரட்சிக்கப்படணும். அப்போது மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாத்துக்கும் பிரியமாக நான் நடக்கிறேன், ஆனால் என்ன, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவரே, நீங்கள் முதல்ல இப்படி யோசிங்க, நீங்கள் மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் யாரை பிரியப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க, யாரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு பிரியமானதை தேடுறோம், ஆனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை தேடுறதில்ல. மற்றவர்களுடைய பிரயோஜனம் என்ன என்பது என்ன, அவர்கள் ரட்சிக்கப்படணும். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் தேவனுக்கென்று வாழக்கூடியதாக ஒரு காரியத்தை மாற்றணும். அப்போ தேவனை அவர்கள் அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானது வாழணும்னு சொன்னால், நம் மனுஷருக்கு பிரயோஜனமானதை கொடுக்கணும். அப்போ இப்போ எனக்குன்ற காரியத்தை நான் தேடாமல் மற்றவர்களுக்குரிய காரியத்தை தேடுறேன்னா, சிந்திச்சு பாருங்கள், நான் யாருடைய காரியத்தை தேடுறேன், எனக்கு பிரயோஜனமானதை தேடுறேன்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை தேடுறேன்னா, சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? நான், எனது, என் குடும்பம், என் வேலை, என் வீடு இப்படின்னு இருக்கா? இல்லை, நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை கொடுக்கணும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமானது என்ன, நான் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஒரு நேரம் பணம் கொடுக்கறதில்ல, ஒரு நேரம் அவங்களுக்கு உதவி செய்வதில்லை. அவர்களும் கர்த்தரை அறிந்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளே வருவது தான் இருக்கிறதுலே மிக பிரதானமான ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமானதை விட்டுட்டு
மற்றவர்களுக்கு பிரயோஜனமானது அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நித்திய வாழ்வு. நான் அதற்கென்று வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணுங்க. இது சிந்திக்கும் காலம், நீங்கள் உங்களை திருத்தக்கூடிய காலம். அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் இதுவரை எங்களுக்கென்று வாழ்ந்தது போதும், எங்களுக்கு பிரயோஜனமானதை தேடினது போதும். இனி ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய், அநேகரை ரட்சிக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.